கோடநாடு கொலை வழக்கில் மறைந்திருந்த பக்கங்களை அம்பலப்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு அது தொடர்பான அதிரவைக்கும் கலாய்வு தொகுப்பை இன்றிரவு 7 மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறது. இந்த பயணத்தில் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை நமது நியூஸ் 18 புலனாய்வுக்குழு சந்தித்தது என்பது பற்றியும், கோடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்தது எப்படி, கொலைக்கான சூத்திரதாரி யார் என்பது பற்றியும் நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த கோடநாடு வழக்கின் பின்னணியை பற்றி விவரிக்கலாம். கோடநாடு கொலை சம்பவம் 2017 ஏப்ரல் மாதம் 23 நள்ளிரவு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாகியும் இந்த கோடநாடு கொலை சம்பவம் பற்றியான மறைந்த பக்கங்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் ஏதோ இந்த வழக்கில், இந்த சம்பவத்தில் மர்மம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும், என்னதான் இருக்கிறது இந்த கோடநாடு கொலை சம்பவத்தில் என்பது தொடர்பான பேச்சுகள் தொடர்ந்து நீடித்து கொண்டேதான் இருக்கின்றன. விசாரணைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் பொதுவெளியிலும் இது தொடர்பான கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஏனென்றால் சம்பவம் நடந்த இடம் சாதாரணமான இடமல்ல. முன்னாள் முதல்வரும் இசட்ஸ் பாதுகாப்பில் இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய ஒரு பங்களா. முதலமைச்சரின் செயல் பங்களாவாக இருந்த அந்த பங்களாவில் கொலை அரங்கேறியது. அதற்கான காரணம் என்ன, அதற்கான சூத்திரதாரிகள் என்ன என்பது தொடர்பான 2 மணி நேர பிரத்யேக தொகுப்பை நியூஸ் 18 தமிழ்நாடு இன்று 7 மணிக்கு ஒளிபரப்ப இருக்கிறது. அதில் இதுவரை நீங்கள் இந்த கொடநாடு கொலை சம்பவத்தில் பார்த்திராத நிறைய முகங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த கொடநாடு கொலை சம்பவம் தொடர்பாக முழு தகவல்களையும் நாம் புலனாய்வு செய்தியாக இங்கே கொடுக்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம்தான் இந்த வழக்கில் மறுவிசாரணையானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக 4 ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தீர்ப்பு வரக்கூடிய நிலையில்தான் ஜூலை மாதம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணை தொடங்கியிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணை முடித்து கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் இருப்பது என்ன, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 குற்றவாளிகள் உண்மையாக நடந்தது என்ன என்பது தொடர்பான அனைத்து தரவுகளையும் நாம் ஒன்று சேர்த்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக பார்க்கணும்னா, இந்த வழக்கில் முக்கியத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பங்களாவில் ஒரு கொலை நடக்கிறது. ஓம் பகதூர் என்பவர் கொல்லப்படுகிறார். அதனால்தான் இந்த சம்பவம் மிகப்பெரிய கொலை சம்பவமாக ஆகிறது. அப்படியென்றால் கொலை செய்யும் அளவுக்கு அங்கே இருப்பது என்ன? எந்த பொருளையும் குற்றவாளிகள் எடுத்து செல்லவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கொலை செய்து உள்ளே செல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. பொதுவெளியில் நிறைய சந்தேகங்கள் எழுந்தாலும் நமக்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள், குற்றவாளிகள் நம்மிடம் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகளின் அடிப்படையில் நிறைய கேள்விகளும் எழுகிறது. இதற்கான அனைத்து விடைகளையும் இன்றிரவு 7 மணிக்கு 2 மணி நேரம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பெரிய தொகுப்பாக ஒளிபரப்ப இருக்கிறது. ரகுவரன், மேல் விசாரணை இந்த கொடநாடு கொலை வழக்கில் தொடங்கியதிலிருந்து நியூஸ் 18 புலனாய்வுக்கு இந்த வழக்கில் பல கோணங்களில் புலனாய்வு மேற்கொண்டது, அவற்றை பற்றியும் சொல்லலாம். அதாவது கோடநாடு கொலை சம்பவம் அரங்கேறியதிலிருந்து நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, மின்சார துண்டிப்பு நடைபெற்றது எப்படி, கொள்ளையர்கள் எப்படி உள்ளே போனாங்க, எப்படி சிசிடிவி காட்சிகள் இயங்காமல் போணுச்சு, இப்படின்னு பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய இருந்தது. இதற்கான விடைகள் எல்லாம் கொடுத்தது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மட்டும்தான். குறிப்பாக மின்சார துண்டிப்பு எப்படி நடைபெற்றது என்ற கேள்விக்கு பிரத்யேகமாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் கடந்த ஜூலை மாதத்தில். ஏன் அப்படின்னா, இந்த மின்சார துண்டிப்பானது கோடநாடு பங்களான்றது கிட்டத்தட்ட ஊட்டியிலிருந்து 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, ஒரு மலைப்பகுதியின் உச்சியில் இருக்கு. அப்படி மின்சாரம் கொடுக்கணும்னா மின்சார துண்டிப்பு அங்கே அதிகமாக ஏற்படும். அதனால மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவே சிறப்பான வழித்தடம் அமைக்கப்பட்டு தடைபெறாத மின்சாரம் கோடநாடு பங்களாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அங்கு மின்சார துண்டிப்பே ஏற்படவில்லை. அப்படி இருக்கையில் எப்படி மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது என்பதை முதல் முறையாக வெளிச்சம் போட்டு காட்டியது நியூஸ் 18 தமிழ்நாடு. அது பற்றிய முழு விவரத்தையும் கூட இன்று இரவு நாம் ஒளிபரப்ப இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக எழக்கூடிய கேள்விகள், ஓம்பகதூர் இறந்தது எப்படி, காவலாளி ஓம்பகதூர் இறந்தது எப்படி, கொள்ளையர்கள் எப்படி அந்த பங்களாவை உள்ளே சென்றார்கள், அங்கே இருந்த பொருட்கள் என்னென்ன பொருட்களை அவர்கள் எல்லாம் எடுத்தார்கள், அதை எங்கே கொண்டு போய் கொடுத்தார்கள், அதன் பிறகு கொள்ளை அரங்கேறிய பிறகு கைது நடவடிக்கைக்கு பிறகு என்னென்ன நடந்தது என்பது அனைத்தையும் இந்த சம்பவத்தில் பங்கேற்ற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளிகளே நம்மிடம் பிரத்யேகமாக அவர்களுடைய தரப்பு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது அனைத்தையுமே 2 மணி நேர தொகுப்பாக நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். லாவண்யா.
சுஷ்மா. ஆபரேஷன் கோடநாடு இன்று இரவு 7 மணிக்கு News18 தமிழ் நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. இது குறித்த பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ரகுவரன்.